ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சுவையான ஒரு முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு வாணல் வச்சுட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 7-8 பல் பூண்டு லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வந்து வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரட்டும். ஸோ பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன், நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4 முட்டைக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடிசா. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இந்த மிளகாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஸோ மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நடுவில் மூடி ஓப்பன் பண்ணி லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடும். அண்ட் ஸ்டவ்வும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த தக்காளி லைட்டாக இது போல் கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு தக்காளி ஃபுல்லாக நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நடுவில் இது போல் ஒரு 2-3 தடவை இது போல் மசிச்சு விட்டுடுங்க ஓப்பன் பண்ணி. ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கிரேவிக்காக. ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே நம்மளுக்கு வந்து கிரேவி கரெக்டாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இப்போ வந்து நம்ம வேக வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வச்சுட்டு ஆஃப் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் முழுசாக கூட கோடு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ 1 நிமிஷம் போல் இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வந்து முட்டை தொக்கு பாருங்கள் செஞ்சாச்சு. இது சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலில் முட்டை தொக்கு. நீங்கள் இது போல் செய்வீங்கன்னு சொல்லி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.